கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை ஒரு 80% வேக வச்சு வடிகட்டி அலசி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது கூட பெருசாக நறுக்கி வச்ச வெங்காயம் குடைமிளகாய் கேரட் எல்லாம் சேர்த்து காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இதை ஒரு 80% வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகினதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து இதை மைதாவை நல்லா வேக வச்சுக்கலாம் பட்டர்லேயே. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரேகேனோ, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தா காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம கலர்ஃபுல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.